வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ராஜா கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்க போகிறோம். வணக்கம் ராஜா, இந்த ஃபீல்டில் நிறைய பேர் வந்துட்டு இதில் நஷ்டம்தான், இதில் நாட்டுக்கோழியில் வந்து லாபமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோழிங்க வந்து இறப்பு விகிதம் அதிகமாகிட்டு அவங்க இந்த பண்ணையிலேருந்தே விட்டுட்டு இந்த கோழி பிஸ்னஸை விட்டுட்டு இப்போ நிறைய பேர் போகிறதா நிறையா நியூஸும் பார்க்குறேன், நானும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நீங்கள் எப்படி உங்களுடைய சக்ஸஸ்க்கு காரணம் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி இறப்பு விகிதத்தை நீங்கள் வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க? ஆரம்பத்தில் இறப்பு விகிதம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ எப்படி இருக்குது? இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்பு முயற்சி எடுத்திருக்கீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சார், பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மருத்துவம் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து கோழி வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் அதில் மட்டுமே என்னுடைய கான்சன்ட்ரேட் போயிட்டுருக்கேன். எனக்கு நாலு கோழிகள் இறந்தாலுமே அடுத்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வேணால் ஒரு ஃபீல் இருக்குன்னு தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக மறுபடியும் அதில் இயங்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்தளவு எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு அந்தளவு ஆர்வம் இருக்குது. எனக்கு கோழிகள் இறந்தாலுமே நான் அதை வந்து அடுத்து அதை எப்படி காப்பாற்றலான்ற ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கிட்டே இருப்பேன். தவிர விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வரவே மாட்டேன், வரவும் கூடாது. ஏன்னா நீங்கள் அனுபவங்கள் இவ்வளோ அனுபவங்களை வச்சுட்டு நம்ம இன்னும் கோழிகளை வந்து வளர்க்க தெரியாமல் விட்டுட்டு போகிறதுன்றது அது வந்து ஆர்வம் இல்லாத தான் காட்டுது. இல்லை உங்களுடைய மருத்துவ குணத்தில் குறைய இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணை முறையில் வந்து ஒரு கிருமி நீக்கம் பண்ணாமல் இருக்குங்க. இப்போ ஒரு பண்ணையில் வந்து ஆழ்குளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஆழ்குளத்தை மாற்றணும். ஆனாலுமே யாருமே இங்கே வந்து மாற்றுறது கிடையாது, எல்லாருமே வந்து அந்த தொடர்ந்து வந்து அதை அந்த ஒரு கிருமி நீக்கம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து இந்த ஆழ்குளத்தில் வந்து இந்த சுண்ணாம்பு தெளிக்கிறதோ பொட்டாசியம் பெர்மாய்ட் தெளிக்கிறதோ இல்லை இந்த ஈயம் கரைசல் தெளிக்கிறதோ இதை எதுவுமே ஃபாலோ பண்ணுறது எல்லாருமே பேச்சு வழக்கிலே இருக்காங்களே தவிர யாருமே அதை செயல்பாட்டு கொண்டு வர்றதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இனங்களை தேர்ந்த கோழி இனங்களை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு கோழியை பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு தரமான கோழியாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அந்த கோழியில் வந்து ஒரு கோழியை பிடிச்சி பார்த்தாலும் வந்து வெயிட் இல்லைன்னா அதை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. வெயிட் அடக்கோழிகள் வெயிட் இல்லாமல் இருக்கும், பட் நல்ல கோழிகளை வந்து வெயிட்டோடு தான் இருக்கும். ஸோ அதோட என்ன இனம் அது, ஒரு தூய்மையான இரமா, இது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கோழிகளை வாங்கிட்டு வந்து ஷெட்டில் விட்டுறாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு நோய் வந்த கோழியை வாங்கிட்டு வந்து விட்டுறும்போது மொத்த கோழிகளையுமே அதை அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால ஸோ இந்த கோழி இனங்களை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்து பண்ணையில் சேர்த்து அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அந்த ஒரு புரிதல் நமக்கு முதல்ல வரணும். முதல்ல இந்த கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து தாய்க்கோழிகள் நாங்களே வச்சுக்கணும், குஞ்சுகள் நாங்களே இன்குபேஷன் பண்ணி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அதை கறியாக மாற்றி வளர்த்து விற்கணும். இந்த ஒரு தாட்டில் தான் உள்ளே வராங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இந்த மாதிரி நம்ம தூய நாட்டுக்கோழிகளுக்கு ஆரம்பத்தில் நம்ம போக வேணாம். ஒன்று தாய்க்கோழிகள் மட்டும் வாங்கி குஞ்சுகள் விற்பனை பண்ணணும், இல்லை தாய்க்கோழிகளை வச்சுட்டு முட்டைகள் மட்டும் உற்பத்தி பண்ணணும், இல்லைனா வந்து வெளியிலேருந்து குஞ்சுகள் வாங்கி நம்ம வந்து கோழிகளாக வந்து மாற்றி விற்பனை பண்ணணும். இது ஒரு மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணி அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆரம்பத்துலேயே வந்து வர்றவங்க எல்லாருமே எனக்கு வந்து 300 குஞ்சுகள் வேணும், 500 குஞ்சுகள் வேணும், 5000 குஞ்சுகள் வேணுங்கிற வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அதை எப்படி வளர்க்குன்னே தெரியாது. ஆனால் அவங்களுடைய அளவுகோல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து மாறணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த கோழி வளர்ப்புக்கு வரும்போது முதல்ல ஒரு குறைந்த அளவில் இன்றைக்கி வந்து நான் தூய நாட்டுக்கோழி வளர்க்க போகிறேன்னா எனக்கு ஒரு 10 கோழிகள் போதும். இந்த 10 கோழிகள்லேருந்து நான் ஒரு 6 மாதம் 1 மாதத்தில் என்ன கற்றுக்க போகிறேன் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 10 கோழியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் கொடுக்காத ஒரு விஷயத்தை இந்த 10 கோழிகள் ரொம்ப அசால்ட்டாக நமக்கு இந்த அனுபவத்தில் கொடுத்துரும். அதை வந்து உங்களுடைய வேலையே வந்து 10 கோழிகளாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது, என்ன எதுக்கு இந்த சத்தம் கொடுக்குது, அது அடக்கி எத்தனை முட்டை விடுது, எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அது எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் ஒரு 8 மாதங்கள் முழுமையாக ஒரு 8 மாதங்கள் நீங்கள் கோழி பண்ணையிலே உங்களுடைய முழு உழைப்பையும் செலுத்தும் போது ஏகப்பட்ட சம்பாதிக்கலை, நிறைய பேர் நிறைய கமாண்ட் வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. 8 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு சிறந்த வருமானம் வரும், அது முதல்ல நமக்கு புரியணும். இந்த 8 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட அடுத்த கட்டத்தை ரொம்ப ஸ்பீடாக கொண்டுட்டு போகும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து வேறு ஜாப் கிடையாது, ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது நமக்கு, இது வந்து ஒரு தொழில். நம்ம ஆரம்பத்தில் என்ன எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறோமோ அதை விட ஸ்பீடாக நம்மளால் ஓடிட முடியும். ஸோ இந்த கோழி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 50 தாய்க்கோழிகள் வச்சாலுமே மாதம் ஒரு 15,000 வருமானம் எடுக்க முடியும். ஆனாலுமே இந்த 50 தாய்க்கோழியும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், அதுக்கான எவ்வளோ நேரம் செலவு பண்ண போகிறோங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை நண்பர்கள் இந்த ஃபீல்டை விட்டு போனாலும் தோற்று போன நண்பர்களை பார்க்காதீங்க. என்னை மாதிரி ஜெயித்த நண்பர்களை மட்டுமே பார்த்து வாங்க.
கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நிற்க முடியும். ஏன்னா எவ்வளோ 1000 பேர் தோத்தாலுமே ஜெயிச்ச ஒரு ஆளை பார்த்தா தான் நம்மளால் வேகனாக வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தோத்தவங்களை பார்க்கணும்னா ஜெயித்தவங்களை மட்டும் பார்த்து முன்னேறி வந்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப நன்றி ராஜா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டாலும், பட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. உங்களுடைய தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி ராஜா.